Thank you.
Thank you.
Vishal Sowmyan, Srikrishna, Prasannan, the Mariana, very hard in the Abuzahana, the Mariana, the Mariana, the foundation for the same the Patamurana, who would be there in the middle of the world. The same the Patamurana, they are connected to India, but very good. Yeah, in a word of the day, in Arana, he said, Great Shield of the Yepri was Sadina. Thank you.
பெரிய வாழ்க்கை ஒரு நடந்துக்கிற தன்மை, பெரிய வாழ்க்கை பழகிறது, ஒரு எந்த அக்கேஷனுக்கு வாசிக்கிறோம், அந்த ஒரு கச்சேரி சொல்கிறோம்னா இமீடியட்டாக அது வந்துருது. அந்த கச்சேரி சிறந்தையோட அந்த கச்சேரி என்ன சார் என்ன பண்ண வேலை அதை பண்ண வேலை ஒரு கேள்வி கேட்கறதில்லை, ஃப்ரீயாக இருக்கலாம் அது மட்டும்தான் உஷாக இருக்கும். அதே மாதிரி பகவத்கீதாரர்களுக்கும் அதை திருப்பி பண்ணுறதுல என்ன சொல்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு மனசு அதையும் சொல்லணும் இல்லையா. விஷால் சாமனுக்கு பகவத கலைஞர்களை வந்து நல்ல கவனிச்சுக்கணும், அவளுக்கு நல்ல திரும்ப செய்யணும் அப்படின்னு எல்லா குவாலிட்டிஸும் ஒரு ஒருங்கிணைஞ்ச ஒரு ஒரு கலைஞர், இளம் கலைஞர். சங்கீத ஞானத்தை பற்றி நான் சொல்லுவேன்னா வாசலே உதாரணம், என்ன ஒரு சங்கு கொடுத்துருக்கியா நீக்கியா இதெல்லாம் வந்து என்ன ஒரு நிர்வாகம் பண்ணி அதாவது ரெண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் பொழுது ரெண்டு கையும் வந்து எங்கே இருந்தால் நம்ம தாழப்பட முடியாது, பாடிட்டு தாழப்படும் போதே நமக்கு அப்படியே சஞ்சாரத்தில் மை மறந்து போய் தாழப்பட்டுருவோம். ஆனால் இந்த எப்படி ஒரு ட்ரிப்பு இருந்தால் அந்த தாழ லயம் இன்னைக்கு இத்தனை பக்கவாத்தையும் வச்சுட்டு ஒரு நிறைவாக அந்த தாழத்தை இது பண்ணி ஸ்திரமாக பண்ணின லயத்தில் போனோம்னா அந்த அவர் எப்படி லயத்தில் உழைச்சிருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்கூல் அப்படி அவர் வந்து அசாத்தியமான பல்லவிகளெல்லாம் ரொம்ப நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர், சிறந்த மனிதர். இந்த காரணம் என்னன்னா பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் விஷாலுக்கு நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் பாட்டியவர் இருக்காங்க. ஒரு சிறந்த அந்த வளர்ப்பில் நல்ல சங்கீத ஞானத்தை அதை என்ஜாய் பண்ணி நான் படிப்பும் சாதாரணம் இல்லை, இந்த யூஎஸ்ல நல்லபடியாக படித்து சங்கீதத்தில் வந்து வரணும்னு இங்கே வந்து செட்டில் ஆகி விஷால் சாப்பிட்றோம். ரொம்ப ஒரு அபரிமிதமான வளர்ச்சி பிரமாதமாக வந்துட்டுருக்கார். அவருடைய இசை ஞானம், அவருடைய உழைப்பு, அவருடைய நல்ல குணம், நன்னடத்தை, பவ்யம், பக்தி எல்லாருக்கும் சொல்கிறது எனக்கு வார்த்தைகள். விஷாலை பற்றி நான் ஒரு நாலு முழுக்க பேசிட்டே இருப்பேன், ஏன்னா ஒரு டூரே விஷாலோட போயிட்டேன் நான் ரெண்டு நான் அப்படி ஒரு நல்ல நல்ல மரியாதையாக பையன். விஷால் சாப்பிட்றவங்க வந்து எல்லாம் நல்ல ஸ்பீக்கர் ஆகிய ராகவேந்திர சுவாமி சங்கீதத்தை வாரி வழங்கி அவருக்கு எல்லா விதமான சம்பத்துகள் ஸ்ரேயஸ் ஐஸ்வர்யங்கள் வாரி வழங்கி கூடிய விலையிலே பெரிய வித்வானாக அவர் திகழ்ந்து சங்கீத கலாநிதியாக உயர வேண்டும், அதற்கு உண்டான எல்லா வாய்ப்பும் நிச்சயமாக நாளைக்கு என்ன நடக்குங்கிறது ஆயிரக்கிழமை தான் இருக்கு. ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விசார சாப்பிடாம நிச்சயமாக உட்காந்து இருப்பாருங்கிறதுல ஐயமே என்னையும் இந்த மடத்தில் வந்து ராகவேந்திர சுவாமியுடைய கைவிரிப்பில் அவர் ஈடுபட்டு நிறைய பேரோட அவர் ரொம்ப பெரிய பெரிய வித்வான் இளம் கலைஞர்களுடன் எல்லாரும் சேர்ந்து வாச்சு ஒரு இசை உலகில் ஒரு சிறந்த நட்சத்திரமாக திகழ வேண்டும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்படி ஒரு பையனுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல ராகவேந்திரருக்கு நான் முதல்ல ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். என்னன்னா ஒரு முக்கியமான எப்படி இருக்கணும்னா தானும் வாழ்ந்து தன்னால் பத்து பேரை வாழ்க்கணும்னா வித்வான், அவனுக்கு தான் வித்வான் பொருந்தம். அந்த வித்வான் தான் முதல் தரத்தில் இளைஞர்கள் இன்னைக்கு குரு ராகவேந்திரர் இருக்கேன். ஏன்னா பிரமாணமாக பாடுவார் ராகவேந்திரர், பிரமாணமாக பாடுவார், பிரமாணமாக பண்ண வச்சுப்பார். மிகப்பெரிய பரம்பரை சத்ரு தியாகபிரமும் ஸ்ரீமுகன் ராஜாராவுடைய அண்ணா பண்ணுறவர். ஆனால் அதை சொல்லி யாருக்குமே அவர் இங்கே வரைக்கும் அப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு இருபது வருஷமா தெரியுமா, 20 வருஷமா நான் ராகவேந்திர பார்த்துருக்கேன். நான் ஒரு 4 வருஷம் மதுரையில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது சென்னையில் எங்கேயுமே வாசிக்கல. என்னை கூப்பிட்டு வாசிக்க சொல்றது ராகவேந்திர தான். நான் வச்சு இதே மாதிரி கூட்டம் மாதிரிதான் வாசிக்கேன். அப்படியும் பார்த்துட்டு தான் மதுரைக்கு போனேன். அப்புறம் அடுத்த வருஷம் வந்துட்டேன். என்ன சொல்ல வரேன்னா இந்த வயது வாசிக்கிற பையனும் இந்த இட வாசிக்கிற பையனுக்கும் மிக அபிதமான ஒரு ஞானம். ஏன்னா சின்ன வயசுல இவ்வளவு நாளமா ஒரு பையன் திடம் வயது, ஏன்னா நாங்க சேர்த்துறாமனும் அது எங்களுக்கு வாசிக்க தகுதி இருக்க வேண்டியோ சொல்றதுக்கு தெரியும், வாசிக்க தகுதி இல்லையான்னு பகவானுக்கு தெரியும் எங்களுக்கு. ஏன்னா சங்கீதம் வந்து கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, சும்மா குளிக்கலாம் அவ்வளோதான், அதில் ஒழிய யாருக்குமே விலையே கிடையாது. இந்த தினத்தஞ்சில் வர சிந்து பார்த்துக்காத மாரி நான் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுக்கிட்டே இன்னும் முடியவே இல்லை.
Thank you.